வணக்கம். தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கம் சார்பில் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கம் சார்பில் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது விநியோக திட்டத்திற்கு என தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும், 5 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்ட 26% அகவிலைப்படியும் சேர்த்து அரசு பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய 31% அகவிலைப்படி நியாய விலை கடை பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், சரியான எடையில் தரமான பொருட்களை அனைத்தும் பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும், நியாய விலை கடை பணியாளர்களிடம் ஊதியத்தில் பிடித்தம் செய்யும் பணியாளர்களுக்கான சிக்கன நாணய கடன் சங்க தொகையையும் வருங்கால வைப்பு நிதியையும் அவரவர் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும், அத்தியாவசிய பொருட்கள் இருப்பு அதிகமாக இருந்தால் பல மடங்கு அபராதம் விதிப்பதை கைவிடப்பட வேண்டும், ஓய்வு பெற்ற நியாய விலை கடை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக நியாய விலை கடை பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.